வணக்கம் மாணவர்களே பயிற்சி 7.2ல ஏழாவது கணக்கு சரிங்களா இந்த ஏழாவது கணக்குல மூணு கணக்கு கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க கீழ் கண்டவற்றை எளிய பின்னங்களாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மூணு கணக்குமே தசம எண் சரிங்களா இந்த மூணு எண்ணுமே தசம எண்ணு தான் கொடுத்திருக்காங்க அதாவது தசம புள்ளி இருக்கு பாத்தீங்களா அப்படி தசம புள்ளி வச்ச எண்ணுக்கு பேரு தசம எண் இந்த தசம எண்ணை நம்ம எளிய பின்னங்களாக மாத்தணும் அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஆறாவது கணக்கு நம்ம செஞ்சிருப்போம் அந்த கணக்கு பாத்தீங்கன்னா அந்த கணக்குலயும் மூணு எண் மூணு கணக்கு கொடுத்தாங்க அந்த மூணுமே தசம எண்ணு தான் சரிங்களா தசம எண்ணு தான் ஆனா மேல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க கீழ் கண்ட தசமங்களை பின்னங்களாக மாற்றுகன்னு மட்டும் தான் கேட்டாங்க இங்க எளிய பின்னங்களாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க இங்க பின்னங்களாக மாற்றுகன்னு மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படி பின்னங்களாக மட்டும் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அந்த கொடுக்கப்பட்ட தசம பின்ன தசம எண்களை தசம பின்னமாக மாற்றினா போதும் சரிங்களா இந்த ஆறாவது கணக்கு இருக்கு இல்லையா அத தசம இந்த கொடுக்கப்பட்ட இந்த தசம எண்ணை தசம பின்னமாக மாத்தினா போதும் தசம பின்னம்னா தெரியும் இல்லையா இந்த மாதிரி பகுதியில் 10, 100 அதாவது ஒரு இலக்கம் புள்ளிக்கடுத்து ஒரு இலக்கம் இருந்தால் பத்தால் பெருக்கி வைப்போம் இல்லையா அது புள்ளிக்கடுத்து இரண்டு இலக்கம் இருந்தால் 100ஆல் பெருக்கி கீழே வைப்போம் இல்லையா அதுபோல் நம்ம த பகுதியில் 10, 100, 1000 அந்த மாதிரி வர்ற மாதிரி செய்யணும் சரிங்களா மேற்கொண்டு அந்த எண்ணெய் வெட்டி திட்ட வடிவத்துக்கு அதாவது சுருக்கக்கூடாது மேலெங்கிலையும் ஒரே எண்ணெய் வச்சு வெட்டு கொடுக்கக்கூடாது அப்படி வெட்டு கொடுக்காமல் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த தசம பின்னத்தோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுதான் தசமங்களை பின்னங்களாக மாற்றுகன்னு கேட்டதுக்குனால நம்ம அப்படியே அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா வெட்டு கொடுக்காம அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஏழாவது கணக்கை இப்படி இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது இதோட ஸ்டாப் பண்ணாமல் என்ன செய்யணும்னா எளிய பின்னமாக மாற்றணும் அதாவது எளிய பின்னமாக மாற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் வெட்டு கொடுக்கணும் சரிங்களா ரெண்டையும் வெட்டக்கூடிய பொதுவான காரணியை வச்சு தொகுதியும் பகுதியும் வெட்டணும் தொகுதியை வேறு நம்பர் வச்சும் பகுதியை வேறு நம்பர் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது வெட்டக்கூடாது தொகுதியும் பகுதியும் வெட்டக்கூடிய பொதுவான காரணியை வச்சு வெட்டியாச்சுன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் தான் எளிய பின்னம் சரிங்களா சரி இப்போ ஏழாவது கணக்கில் முதல் கணக்கு பாருங்கள் 2.34 ஈக்குவல் டு போட்டு அதே 2.34 எழுதிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தொகுதியும் பகுதியையும் நான் என்ன 100ஆல் பெருக்க போகிறேன் ஏன் 100ஆல் பெருக்க போகிறேன்னா இந்த தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் இரண்டு இலக்கம் இருக்குது 3, 4 சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு இலக்கம் மட்டும் இருக்குது அதனால் நான் 2 0 வச்சு அதாவது 100ஆல் பெருக்க போகிறேன் சரிங்களா இந்த 2 ஒரு புள்ளிக்கடுத்து 2 இருந்தால் நம்ம 100ஆல் தான் பெருக்கணும் அதாவது 2 0 இருக்கிற மாதிரி 100ஆல் பெருக்கணும் தசம புள்ளிக்கு வலதுபுறம் 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 3 இலக்கம் இருந்தால் நம்ம 1000ஆல் பெருக்கணும் இங்கே நம்ம இந்த இலக்கம் தான் இங்கே 0 கவுண்ட் பண்ணணும் இங்கே இலக்கத்தையும் 0 சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் சரிங்களா இங்கே தசம புள்ளிக்கடுத்து 2 தானே இருக்குது அப்போ 2 0 தான் இருக்கணும் அந்த மாதிரி தொகுதியும் பகுதியும் பெருக்கணும் சரிங்களா இப்போ தொகுதியில் 100ஆல் பெருக்கியாச்சா பகுதியில் 100 போட்டுக்கோங்க சரி இப்போ என்ன பண்ணணும் தொகுதியை பெருக்க போகிறேன் இங்கே 2.34 100ஐயும் பெருக்கிறது ரொம்ப எளிது சரிங்களா ஒரு தசம எண்ணையும் இந்த மாதிரி 100, 10, 1000 பெருக்குவது ரொம்ப எளிது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தசம புள்ளிக்கு அடுத்து தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் 2 தானே இருக்குது அதே சமயத்தில் இங்கே 100ல் 2 0 தானே இருக்குது இந்த மாதிரி 2 0 இருந்தால் 2 0 இருந்தால் இந்த தசம புள்ளியை வலதுபுறம் நோக்கி 2 தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா இதே இந்த இடத்துல 3 0 இருந்தால் தசம புள்ளியை வலதுபுறமாக 3 தள்ளி புள்ளி வைக்கணும் 1 0 மட்டும் இருந்ததுன்னா தசம புள்ளியை 1 தள்ளி வலதுபுறமாக 1 தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா இந்த 0 தான் நமக்கு கணக்கு இங்கே 2 0 இருக்கிறதுனால இந்த தசம புள்ளியை வலதுபுறமாக 2 தள்ளி புள்ளி வச்சா 4 அடுத்து போயிடும் சரிங்களா அந்த புள்ளியானது 4 அடுத்து போயிடும் அப்படின்னு நமக்கு 234 கிடைக்கும் சரிங்களா 4 அப்புறம் புள்ளி வைக்கலாம் வைக்காமலும் இருக்கலாம் சரி இப்போ பை 100 போட்டுருங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 100 அப்படியே போட்டணும் தொகுதியில் இருக்கக்கூடிய 100 தான் நம்ம இந்த 2.34 100ஐயும் பெருக்க போய் தான் நமக்கு என்ன கிடச்சிருது முழு எண் 234 கிடச்சிருது மேற்கொண்டு இந்த 100 போடக்கூடாது சரிங்களா சரி இப்போ தசம பின்னமாக மாற்றிட்டோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த தசம எண்ணெய் 2.34 தசம பின்னமாக மாற்றிட்டோம் தசம பின்னம்னா பகுதியில் 10, 100, 1000 தானே இருக்கணும் இங்கே 100 வந்துருச்சு இதுதான் தசம பின்னம் இப்போ எளிய பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் தொகுதியும் பகுதியும் வெட்டக்கூடிய பொதுவான காரணி இருந்தால் மட்டும்தான் பொதுவான காரணி இந்த ரெண்டையும் வெட்டுற மாதிரி பொதுவான காரணி இருந்தால் மட்டும்தான் வெட்டணும் சரிங்களா இப்போ பகுதியையும் 2 வெட்டணும் வச்சுக்கோங்களேன் பகுதி 100 இருக்குது பார்த்தீங்களா அந்த 100 நான் 2 வகுத்தா தொகுதியும் 2 தான் வகுக்கணும் சரிங்களா
வேறு நம்பர் வச்சு வகுக்கக்கூடாது, தொகுதியும் பகுதியும் வேறு நம்பரால் வகுக்கக்கூடாது. இப்போ 100 நான் ரெண்டால் வகுத்தா 50 கிடைக்கும், அதே போல் 234 ரெண்டால் வகுத்தா 117 கிடைக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது மாதிரி வகுத்தல்னா 234 தனியாக எடுத்து எழுதி நீள் வகுத்தல், நம்ம 5வது வகுப்பு 6வது வகுப்புலாம் நீள் வகுத்தல் படிச்சிருப்போம் இல்லையா, 234 எடுத்து எழுதி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீள் வகுத்தலில் வகுக்கலாம். இந்த மாதிரி அதாவது 234 போடுவீங்க இல்லையா, 234 அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீள் வகுத்தல் இந்த மாதிரி தான் போடுவோம். ரெண்டால் வகுத்தீங்கன்னா 1 2 2 அப்போ மிச்சம் 0 கிடைக்கும். அப்புறம் ஒரு 3 இறக்குவீங்க, 3ல் 1 2 2 போடுவோம், மிச்சம் 1 கிடைக்கும். அப்புறம் இந்த 4 கீழே இறக்குவீங்க, அப்போ 7 2 14 போடுவோம் இல்லையா, 14 போட்டு கழிச்சா நமக்கு என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும், மீதி 0 கிடச்சிரும். ஈவு 117 கிடைக்கும் இல்லையா, அந்த 117 தான் நம்ம மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டு கொடுக்க தெரிலனா நீங்கள் இந்த மாதிரி நீள் வகுத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்கள், மேற்கொண்டு நீங்கள் மேலங்கிலையும் தொகுதியும் பகுதியும் என்ன செஞ்சுக்கலாம், வெட்ட முடிகிற ஒரே நம்பரை வச்சு தான் வெட்டு கொடுக்கணும். இப்போ இதுக்கு மேற்கொண்டு உங்களால் வெட்ட முடியாது, 50 117 பொதுவான காரணியை கொண்டு வெட்ட முடியாது. 50 ரெண்டால் வெட்டு கொடுக்கலாம், 117 ரெண்டால் வெட்ட முடியாது. சரிங்களா? 117 மூணால் வெட்டு கொடுக்கலாம், ஆனால் 50 மூணால் வெட்டு கொடுக்க முடியாது. ரெண்டையும் வெட்டக்கூடிய பொதுவான காரணியை வச்சு தான் நீங்கள் வெட்டணும். சரிங்களா? ரைட். வெட்ட முடியலன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ 117/50 இதுதான் திட்ட வடிவம், இதுதான் எளிய பின்னம். சரிங்களா? இப்போ முதல் கணக்கை எளிய பின்னமாக மாற்றிட்டோம். இப்போ இரண்டாவது கணக்கு பாருங்கள், 0.18. இப்போ 0.18 மறுபடியும் எழுதிக்கோங்க, பெருக்கல் தசம புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு இலக்கம் இருக்கிறதுனால 100 பெருக்கிறேன், தொகுதியும் 100 பெருக்குன்னா பகுதியும் 100 பெருக்கணும். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ 0.18 100 பெருக்கிறது ரொம்ப எளிது, ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால இந்த தசம புள்ளியை வலது புறம் நோக்கி இரண்டு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சாச்சுன்னா 18 கிடைக்கும். பகுதியில் இந்த 100 அப்படியே போட்டுக்கோங்க, 18/100. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 ரெண்டால் விட்டு கொடுத்தா 50 கிடைக்கும், 18 ரெண்டால் விட்டு கொடுத்தா 9 கிடைக்கும். சரிங்களா? தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணால் தான் விட்டு கொடுக்கணும். இப்போது 50 ரெண்டால் விட்டு கொடுக்க முடியும், 9 ரெண்டால் வெட்ட முடியாது, 9 மூணால் வெட்ட முடியும், ஆனால் 50 மூணால் வெட்ட முடியாது. அதனால் பொதுவாக இருக்கிற நம்பரை வச்சு, அதாவது ரெண்டையும் வெட்டக்கூடிய பொதுவான நம்பர் இருந்தால் தான் நம்ம வெட்டணும். சரிங்களா? பொதுவான பொது காரணி அப்படி இருந்தால் மட்டும்தான் வெட்ட முடியும், இல்லைன்னா வெட்டக்கூடாது. சரிங்களா? ரைட். இப்போ 9/50 அப்படியே எழுதிக்கோங்க. இதுதான் இந்த ரெண்டாவது கணக்கினுடைய எளிய பின்னம். சரி, இப்போ மூணாவது கணக்கு பாருங்கள், 3.56 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. அதே 3.56 எழுதிக்கோங்க, பெருக்கல் 100 போட்டுக்கோங்க. ஏன்னா தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் ரெண்டு இலக்கம் இருக்கிறதுனால நான் 100 பெருக்கியிருக்கேன். இதே தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் 3 இலக்கம் இருந்தால் 1000 பெருக்கணும், தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் 1 நம்பர் இருந்தால் நம்ம 10 பெருக்கணும். சரிங்களா? ரைட். தசம புள்ளிக்கு வலதுபுறம் தான் நமக்கு கணக்கு, வலதுபுறத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ, எத்தனை இலக்கம் இருக்கோ, அத்தனை 0 இருக்கிற மாதிரி பெருக்கணும். சரிங்களா? 100 10 1000 பெருக்கணும். சரிங்களா? இப்போ பகுதியில் 100 போட்டுக்கோங்க. இப்போ தொகுதியை பெருக்கினா நமக்கு 356 கிடைக்கும், பை 100 சொல்லுங்கள், 100 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொகுதியும் பகுதியும் நான் ரெண்டால் வெட்டு கொடுக்க போகிறேன். சரிங்களா? 100 ரெண்டால் வெட்டு கொடுத்தா 50, 356 ரெண்டால் வெட்டு கொடுத்தா 178 கிடைக்கும். சரிங்களா? 356 உங்களால் ரெண்டால் வெட்டு கொடுக்க முடியல, இப்படி வெட்டு கொடுக்க தெரிலனா இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, நம்ம 234 அதே மாதிரி நீள் வகுத்தலில் 356 போட்டு நீங்கள் ரெண்டால் வெட்டு கொடுத்தா நமக்கு ஈவு 178 கிடைக்கும், மீதி பூஜ்ஜியம் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 178 கிடைச்சிருச்சா, ரெண்டால் வகுக்கும் பொழுது பாருங்கள், இப்போ 50 இருக்குது, இங்கே 178 இருக்குது, இப்போ இந்த இங்கே 8 முடிஞ்சிருக்கு, இங்கே 0 முடிஞ்சிருக்கு, அப்போ இதையும் ரெண்டால் வெட்டு கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ 50 மேற்கொண்டு ரெண்டால் வெட்டு கொடுத்தா 25 கிடைக்கும், 178 ரெண்டால் வெட்டு கொடுக்கும்போது நமக்கு 89 கிடைக்கும். சரிங்களா? மேற்கொண்டு வெட்ட முடியும், ஆனால் இதுக்கப்புறம் ரெண்டையும் வெட்ட முடியாது, பொதுவான நம்பரை வச்சு வெட்ட முடியாது. சரிங்களா? ரைட். இப்போ ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, 89/25. சரிங்களா? சரி. இப்போ 7வது கணக்கை நம்ம எளிய பின்னமாக மாற்றிட்டோம், 3 கணக்கையும் எளிய பின்னமாக மாற்றிட்டோம். எளிய பின்னமாக மாற்ற சொன்னாங்கன்னா தசம பின்னமாக மாற்றி அதை மேலையும் கீழையும் ஒரே நாளில் வெட்டு கொடுத்து மேற்கொண்டு வெட்ட முடியலைன்னா அதுதான் எளிய பின்னம், திட்ட வடிவம். அதாவது மேற்கொண்டு வெட்ட முடியாத அளவுக்கு நம்ம வெட்டு கொடுத்து வச்சிடணும். சரிங்களா? ரைட். இப்போ எல்லா கணக்கும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கு அடுத்த வடியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.